வணக்கம் சேஷாத்ரி, லேபர் லா அட்வைசர், கார்பரேட் ட்ரைனர், பாஸ்ட் ட்ரைனர், ஐசி மெம்பர், டிஎஸ்சி. ஒரு நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒரு ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்டா இருந்துட்டு இருக்கு. என்னன்னா, நிறைய பேருக்கு இந்த டிஎஸ்சி அப்ளை பண்ணும்போது சரியா அப்ரூவல் ஆகுறது இல்ல, ரிஜெக்ட் ஆயிடுறது, ஃபார்ம் 5 சப்மிட் பண்ணுங்கன்றா, அங்க போய் கேட்டாலும் சரியான தகவல்கள் கிடைக்கல. இந்த சமயத்துல தான் பிஎஃப் ஆஃபீஸ் என்ன பண்ணிருக்கு, இபிஎஃப்ஓ ஒரு சர்க்குலர், ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க இந்த டிஎஸ்சி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு உண்டான ஒரு கைட்லைன். ஸோ இதை தெரிஞ்சினோம்னா இப்படி தான் அப்ளை பண்ணோம், இதை இந்த டாக்குமெண்ட்டை நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்றது தெரியும். அல்டிமேட்டாக ஒரு டிஎஸ்சியை ரிஜிஸ்டர் பண்ணோம் இல்லை இ சைனுக்கு பண்ணணும்னா இதெல்லாம் தான் டாக்குமெண்ட், இதுதான் ப்ரொசீஜர். இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம டிஎஸ்சி ரிஜிஸ்ட்ரேஷனை மேக்ஸிமம் 5 to 15 நாளைக்குள்ளே அப்ரூவல் ஆகிடும், சீக்கிரமாக கூட ஆகும். இதில் கொடுத்துருக்கிறது வந்து 5 to 15 நாளுக்குள்ளே ஆகிடும் அப்படின்ற அந்த கைட்லைனையே கொடுத்துருக்காங்க. அந்த கைட்லைனை பத்தின ஒரு சில தகவல்கள் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இதுதான் 10th October இந்த சர்க்குலர் வந்திருக்கு. எப்படிப்பட்ட கைட்லைன்ஸ், என்னென்ன எல்லாம் சொல்லியிருக்காங்க, ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிபிகேட்டையோ இ சைனையோ நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா என்ன வழிமுறைகள் அப்படிங்கிறது. நான் ஒரு சில வழிமுறைகள்லாம் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறது தான், அதுல ஒன்னு அடிஷன் வந்து இப்படிதான் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னதுனால இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் மினிமம் ஒத்துருக்காவது டிஎஸ்சி, நீங்க வந்து பிஎஃப்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்கன்னா கம்பல்சரி மினிமம் ஒத்துராவது இந்த டிஎஸ்சி வாங்கியிருக்கணும், வாங்கி அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அப்போதான் வந்து நிறைய அப்ரூவல்ஸ் எல்லாமே த்ரூ இந்த டிஎஸ்சியும் இசைன் மூலமா தான் நடக்க போகுது, இன் ஃபியூச்சர்லயும் அப்படிதான் நடக்க போகுது. அதனால இட் இஸ் மஸ்ட், கண்டிப்பா ஒரு டி ஒத்துராவது, ஒரு ஓனர் இருக்கார் அவர் மட்டும்தான் பயன்படுத்தணும், அவருக்காவது அந்த டிஎஸ்சி இருக்கணும், இல்ல ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் யாராவது ஒருத்தரை நாமினேட் பண்ணி கம்பல்சரி மினிமம் உத்தரவாது இருக்கணும். சரி, நான் வந்து ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆதார் ஓடிபி ஆத்தன்டிகேஷன் மூலமா இ சைனையும் நம்ம வாங்க முடியும் அப்படிங்கிறதும் இது ஜென்ரலா நமக்கு தெரிஞ்ச விஷயம். எப்படி வந்து டிஎஸ்சி ரிஜிஸ்டர் பண்ணுவோம்னா, இதுவும் தெரிஞ்சதுதான். நீங்க போனீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல போவீங்க, அதுல இப்போ டிஎஸ்சி இ சைன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். இந்த டிஎஸ்சி இ சைன் இந்த இடத்துல அம்புக்குறி போட்டுருக்கு பாருங்க, அந்த இடத்துல அதை ப்ரெஸ் பண்ணோன்னா என்ன ஆகும், இந்த மாதிரி வரும், நமக்கு வந்து எப்படி வந்து டிஎஸ்சி வந்து பண்ணணும் அப்படிங்கிறத வரும். இப்போ அப்ரூவ் பண்ணதுல டிஎஸ்சி அப்படின்னு வந்திருக்கா, இங்கே போனோன்னா இந்த மாதிரி வந்துடும். நேம் ஆஃப் த ஆத்தரைஸ் சிக்னேட்ரி, டெசிக்னேஷன், மொபைல் நம்பர், யாரை நாம நியமிக்க போகிறோம், அப்புறம் அவங்களோட அவங்க ஓனர் அந்த ரிஜிஸ்டர்டு ஆக்கப்பேயரோட பேர் என்ன, அவங்க பேரையே அடிச்சுட்டு அவங்களோட டெசிக்னேஷன் அவங்க மொபைல் நம்பர் பண்ணிடலாம். இதை பண்ணுறதுக்கு முன்னே முதல்ல நீங்கள் வாங்கணும். இப்போ முதல் பேஜில் காமிச்சிருந்தேன் ஒரு சின்ன பென்ட்ரைவ் மாதிரி, அதுதான் டிஎஸ்சி. நிறைய டிஎஸ்சி வெண்டார்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட வந்து பணம் கொடுத்து நம்மளோட ஆதார் கார்டு அதெல்லாம் கொடுத்தோம்னா அவங்க வந்து அந்த டிஎஸ்சி வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ரிஜிஸ்டர் அதை கொண்டு வந்து நம்மளோட லேப்டாப்லேயோ நம்மளோட கம்ப்யூட்டர்லேயோ போட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போகணும். அதை வாங்காமல் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா அந்த டிஎஸ்சி அந்த பென்ட்ரைவ் மாதிரி இருக்கிறது வாங்கிக்கணும். வாங்கிட்டு இதில் நம்மளோட சிஸ்டத்தில் அதை கனெக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்னு அந்த இதில் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும், டிஎஸ்சி யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர், அதையும் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். டவுன்லோட் பண்ணிக்கணும், டவுன்லோட் பண்ணி முதல்ல இது வந்து அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும், டிஎஸ்சி அந்த பென்ட்ரைவ் வாங்கிக்கணும். வாங்கிட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதில் போயிட்டு டிஎஸ்சி இல்லைனா இசைன் அங்கே போயிடணும். அதில் பார்த்ததுக்கப்புறம் இங்கே இதே மாதிரி வரும், யாருக்கு வந்து கொடுக்க போறீங்க அவங்களோட டீட்டெயிலை இதில் என்டர் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி அந்த டிஎஸ்சி ரிஜிஸ்டர் டிஎஸ்சின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபெச்சிங் லோக்கல் சர்டிஃபிகேட் அப்படின்னு வரும். அதை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும், அந்த டிஎஸ்சி யாரோடது அப்படின்றது காமிக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி அந்த பேஜில் வந்து யாருக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, அங்கே ஒரு பிடிஎஃப் ஒன்று காமிக்கும். இந்த பிடிஎஃப் என்னென்னா அந்த ரிஜிஸ்டர் பண்ண தகவல்கள், அந்த தகவல்கள் என்ன பண்ணோம், நீங்கள் இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கணும். முதல்ல என்ன பண்ணுறோம், அந்த டிஎஸ்சியை இன்சர்ட் பண்ணிக்கிறோம், சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிடுறோம், எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் போய் டிஎஸ்சியில் போயிட்டு அந்த தகவல் யாருக்கு கொடுக்க போகிறோமோ அவங்களோட நேம், டிசிக்னேஷன், மொபைல் நம்பரை கூட்டி ரிஜிஸ்டர்னு கொடுத்த உடனே இந்த சர்டிபிகேட்டை வந்து அதை செலக்ட் பண்ணிக்கும். செலக்ட் பண்ணினோடனே இதே மாதிரி ஒரு பிடிஎஃப் கிரியேட் ஆகிடும். இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ஒரு பிடிஎஃப் கீழே இருக்கிறது மாதிரி. இதை நம்மளோட லெட்டரேட்டில் பிரிண்ட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் திங் லெட்டரேட்டில் பிரிண்ட் எடுத்துக்கணும். பிரிண்ட் எடுத்துகிட்டு இந்த 1, 2, 3ன்றது யாருக்கு நம்ம ஆத்தரைஸ் பண்ணுறோமோ அவங்களோட சிக்னேச்சர், யாருக்கு ஆத்தரை அவங்களுக்கு நாமளே வந்து ஒருத்தரே வந்து இன்னொருத்தருக்கு ஆத்தரைஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னா எல்லா சிக்னேச்சரும் அவரோடது வரும். இல்லை ஒரு ஒரு ஓனர் இருக்கார், அவர் வந்து ஒரு மேனேஜருக்கு ஆத்தரைஸ் பண்ணுற, மேனேஜரோட சிக்னேச்சர் இந்த 3. இங்கே யார் ஆக்குப்பெயர், யார் ஓனரோ யார் டைரக்டரோ அவரோட சிக்னேச்சர் இங்கே இந்த ரெண்டு சிக்னேச்சர் ஆஃப் எம்ப்ளாயர் வித் கம்பெனி சீல் அப்படின்ற இடத்துல எம்ப்ளாயர் பண்ணணும். இது மட்டும் இல்லை, புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறது என்னென்னா ஃபார்ம் 5 கம்பல்சரி ஆட் பண்ணணும், அதை அட்டாச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது
இப்போ சொல்லப்பட்டிருக்கு இந்த சர்க்குலர்ல. இதை என்ன பண்ணோம், இதை பிரிண்ட் எடுத்துட்டு இப்போ பின்னாடி வரக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டையும் ஆட் பண்ணி இந்த அப்லோட்னு இருக்கும் இதில் பிடிஎஃப் ஃபார்மேட்ல அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிட்டு பிளஸ் பிஎஃப் ஆஃபீஸ் உங்களோட ரெஸ்பெக்டிவ் பிஎஃப் ஆஃபீஸ்க்கும் இதை ஒரு ஹார்ட் காப்பியாக சப்மிட் பண்ணிடுங்க. எதெல்லாம் பண்ணணும், டிஎஸ்சி இசைன் லெட்டர், அது என்ன பண்ணணும், லெட்டர் ஹெட்ல கம்பல்சரி, வேற எதுலையும் வெறுமை அப்படியே பிரிண்ட் எடுத்து இது பண்ணாதீங்க, லெட்டர் ஹெட்ல எடுத்துருக்கணும். இதனால நிறைய இது ரிஜெக்ட் ஆகுது. ஸோ உங்களோட கம்பெனி லெட்டர் ஹெட்ல அந்த வரக்கூடிய அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அதுல பிரிண்ட் எடுத்து அந்த 3, 1, 2, 3 ஸ்பெசிமென் சிக்னேச்சர் இருக்கு இல்லையா, அதுல யாருக்கு வந்து ஆத்தரைஸ் பண்றீங்களோ அவங்களோட கையெழுத்து கண்டிப்பா போட்டிருக்கணும். கீழே வந்து எம்ப்ளாயர் சைன் பண்ணிருக்கணும். இந்த எம்ப்ளாயர் சைன் போடும்போது இன்னொன்னு, அந்த ஃபார்ம் ஃபைல என்ன மாதிரி பேர் இருக்கோ அந்த மாதிரி பேரை மென்ஷன் பண்ணி சைன் பண்ணணும். இப்போ வந்து K7 அப்படின்னு இருந்தது ஃபார்ம் ஃபைல இருந்தது, அதாவது ஓனர்ஷிப் டீடைல், ஃபார்ம் ஃபைன்றது ஓனர்ஷிப் டீடைல், அதுல இருந்ததுன்னா அதே மாதிரி K7 பேர் எழுதி அது மேல சைன் பண்ணணும். அதுக்கும் இதுக்கும் பேர் வந்து டிஃபர் ஆகக்கூடாது, சேம் பேர் இருக்கணும். அதே மாதிரி ஃபார்ம் ஃபைவை ஓனர்ஷிப் டீடைல ஃபுல்லா அப்டேட் பண்ணி ஒரு பிரிண்ட் எடுத்து அந்த ஹார்ட் காப்பியும் இது கூட வச்சுக்கணும். அடுத்ததா அந்த லெட்டர்ல கீழே வந்து எம்ப்ளாயர் போடும்போது சீல் போட்டுக்கணும், ஒரு ரவுண்டு சீலோ இல்ல கம்பெனி சீலோ ஆபீஸ் சீலோ கண்டிப்பா சீல் போட்டுக்கணும். ஓனர் சைன் பண்றாரு இல்லையா, அந்த இடத்துல கம்பெனியோட சீல் மஸ்ட். அது இல்லாம யார் சைன் பண்றாங்களோ அவங்களோட ஆதார் கார்டு, இப்போ ஆதார் கார்டு வித் போட்டோவும் இருக்கணும். இப்போ வந்து 3 இப்போ சைன் போட்டாங்க இல்லையா, யாரோ ஒருத்தருக்கு நான் ஆத்தரைஸ் பண்றேன் அப்படின்னா ஆத்தரைஸ் பண்ண அந்த மேனேஜரோட என்ன பண்ணிருக்கணும், அவங்களோட ஆதார் கார்டு, அந்த ஆதார் கார்டில் அட்ரஸும் இருக்கணும், ஃபோட்டோவும் கம்பல்சரி இருக்க மாதிரி ஆதார் கார்டு, அதையும் அட்டாச் பண்ணணும். இல்லை நானே எனக்கு ஆத்தரைஸ் பண்ணிக்கிறேன்னா வெல் அண்ட் குட், நம்ம என்னோட ஆத்தரைசேஷன் என்னோட ஆதார் கார்டையும் அட்டாச் பண்ணணும். இல்லை யூஏஎன் கார்டு, அதுலேயும் அட்ரஸும் ஃபோட்டோவும் இருந்ததுன்னா யூஏஎன் கார்டு கூட ஓகே, ஆதாரோட சேர்த்து யூஏஎனும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணோம், இந்த எல்லாத்தையும் ஒரே டாக்குமெண்ட்டாக பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறோம். எது எது, இந்த கவரிங் லெட்டர், அதாவது பிரிண்ட் எடுத்து லெட்டர் ஹெட்ல பிரிண்ட் எடுத்து சைன் பண்ணி 3 பேர் ஆத்தரைஸ் பர்சன் 3 தடவை சைன் பண்ணிங்க, எம்ப்ளாயர் ஓனர் வந்து வந்து ஒரு தடவை சைன் பண்ணார், அந்த லெட்டர் ஹெட்ல எடுத்த அந்த காப்பி, அதுக்கப்புறமா ஃபார்ம் 5A, அப்புறம் ஆதார், இந்த மூணுத்தையும் என்ன பண்ணோம், ஒரே பிடிஎஃப்ல ஒரே டாக்குமெண்ட்டை ஒரே ஃபைலாக இதுவாகி அதை அப்லோட் பண்ணணும். இந்த 3 டாக்குமெண்ட்டையும் பிஎஃப் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணணும். பண்ணால் என்ன பண்ணுவாங்க, இபிஎஃப் ஆஃபீஸ் வந்து இந்த ஆதாரம் முதல்ல வெரிஃபை பண்ணுவாங்க, எஸ் ஓகே அப்படின்னா அப்போ வந்து சைன், அது வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அப்ரூவல் கொடுத்தாவிட்டு இந்த ஃபார்ம் 5A இந்த டிஎஸ்சி வச்சு அப்ரூவல் பண்ணி வச்சுங்க. எப்போவுமே ஃபார்ம் 5A கரெக்டாக அப்டேட் ஆயிருக்கணும், அப்டேட் ஆயிருந்ததுன்னா எந்த தொல்லையும் இருக்காது. அதனால இந்த ஃபார்ம் 5A போனீங்கன்னா அப்ரூவன்ற கொடுக்கும்போது டிஎஸ்சி கேட்கும். இந்த டிஎஸ்சி வாங்குறதுக்கு நீங்கள் ஹார்ட் காப்பி அனுப்புங்க, ஹார்ட் காப்பி அனுப்பிச்சு டிஎஸ்சி அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் ஃபார்ம் 5A போய் டிஎஸ்சியை வச்சு அப்ரூவல் கொடுத்துருங்க. இதை பற்றின மேலும் தகவல்கள் ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். மேலும் சில தகவல்களோட மற்ற வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.